ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம இந்த ஒயரில் கரும்பு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். வாங்க, ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிங்க, கூட ஒரு பெல்லைக்கான் வருது பாருங்கள், அது கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும். இதில் ஆளுங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தடுத்த அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்க, இந்த கரும்பு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் ஏற்கனவே ஒரு கரும்பு செஞ்சுருக்கேன் பாருங்கள். அந்த கரும்பு சும்மா நிற்காதல்லங்க, நம்ம பொங்கல் பண்ண பக்கத்தில் நிறுத்தினோம்னா அதுக்காக வந்து அதுக்கு ஒரு ஸ்டாண்டு கூட செஞ்சுருக்கேங்க. இதுக்கு பாருங்கள், ஏற்கனவே ஒன்று செஞ்சுட்டேன், இன்னொன்று வந்து செய்யறேன் பாருங்கள். நான் ஒயர் எடுத்திருக்கேன், இது ரொம்ப சிம்பிள் ஈஸியாக செஞ்சிடலங்க. பாருங்கள், ரெண்டு அடியில் நான் ஒரு எட்டு ஒயர் நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. ஒரு அடியில் ஒரு நாலு ஒயர் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேங்க, க்ரீன் கலரில் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இதுக்கு அடுத்ததாக வந்துட்டுங்க, ரன்னிங் ஒயர் வந்து நான் இங்கே ப்ரௌன் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லைங்க, நீங்கள் வந்துட்டு பிளாக் யூஸ் பண்ணிக்கலாங்க, அல்லது டார்க் ப்ளூ, அதாவது வைலட் கலர் மாதிரி இருக்குமில்லைங்க, டார்க் வைலட்டு அந்த மாதிரி கலர் வேணாங்கன்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்குன்ட்டு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக போய் ஒன்று ஒயர் வாங்க தேவையில்லை. ஏற்கனவே நீங்கள் வேறு கிராஃப்ட் செஞ்சு மீதியாக இருக்குமில்லைங்க, அந்த ஒயர் கூட எடுத்துக்கலாம். பிளாக்கு அல்லது ப்ரௌன் அல்லது வைலட் அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க, உங்கள் விருப்பம் போல். இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், இது ரெண்டு அடியில் எட்டு ஒயர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க. இதெல்லாம் வந்து பாக்ஸ் நட் போடுவோங்க. பாக்ஸ் நட் போடுறதுக்கு பாருங்கள், இது வந்து பாதிக்கு பாதி இப்படி ஒரு அடி இருக்கலைங்க, மொத்தமாக ரெண்டு அடி இருக்கலைங்க, இப்படி பாதிக்கு பாதியை மடிக்காமீங்க. ஒரு அரை அடிக்கு இந்த அளவுக்கு மடிச்சுக்கோங்க, தெரிஞ்சுங்களா? ஒரு அரை அடி கூடுதலாக இருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. அதே அளவில் இந்த ஒயரையும் மடிச்சுக்கோங்க. ரெண்டு ஒயர் இதே மாதிரி ஒரே அளவில் வர மாதிரி மடிச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு அரை அடி கூடுதலாக இருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க, ஒரே அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தெரியுதுங்களா? இது மாதிரி பாக்ஸ் நாட் போட்டுக்குவோம். இந்த பாக்ஸ் நாட் போடுறப்ப பார்த்துட்டிங்கன்னா இந்த சின்னதாக இருக்கிறத ரெண்டு ஒரே சைடு வர மாதிரி பார்த்துக்கோங்க, எந்த சைடு வந்தாலும் சரிங்க. தெரியுதுங்களா? ஒரு சைடு லென்த்தாக, ரெண்டு ஒயருமே லென்த்தாகவும் ஒரு சைடும் ஷார்ட்டாக, ஒரு அரை அடிக்கு கொஞ்சம் கூடுதலாகவும் பாருங்கள். தெரியுதுங்களா? இது மாதிரி நாட் போட்டிருக்குறேங்க. இது லென்த்தாக இருக்கிறது ஒரு சைடுமு, ஷார்ட்டாக இருக்கிறது ஒரு சைடு வர மாதிரி இது மாதிரி பாக்ஸ் நாட் போட்டுட்டு பாருங்கள். இது மாதிரி நாலு நாட் போட்டுக்கலாங்க. மொத்தம் நம்ம எட்டு ஒயர் வச்சுருக்கிறோம்லங்க, எட்டு ஒயரில் இது மாதிரி நாலு நாட் போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது மாதிரியே நாலு பாக்ஸ் நாட் போட்டுட்டோம் பாருங்கள். நாலு பாக்ஸ் நாட் வந்துருச்சுங்க. மொத்தம் நம்ம எட்டு ஒயர் கட் பண்ணியிருந்தோம்லங்க. அதில் இந்த ஷார்ட்டாக இருக்கிற சைடெலாம் வந்து ஜாயின் பண்ண போகிறோங்க. லாங்காக இருக்கிறது இந்த சைடு ஒரே சைடு வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஷார்ட்டாக இருக்கலைங்க, அதில் வந்துட்டுங்க இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த நாட்டு மட்டும் போடுவோங்க. ஒரு சைடு ஷார்ட்டாகவும் ஒரு சைடு லாங்காக இருக்கிற மாதிரி நம்ம இப்போ நாட் போட்டோம்லங்க, அதில் ஷார்ட்டாக இருக்கிற சைடு தான் இப்போ நம்ம நாட் போடுறோங்க. இது ரெண்டையும் சேர்த்து பிடிச்சி நம்ம கிராஸ் நாட் கூடையில் போடுவோம்லங்க. அதுக்கு போடுறப்ப ரெண்டையும் ஜாயின் பண்ணுவோம்லங்க. புரிஞ்சதுங்களா இல்லைங்களா? நான் பாட்டில் பேசிகிட்டு ஸ்பீடாக போட்டுட்டேன், பார்த்துக்குங்க. நீங்கள் பாருங்கள், இந்த ஷார்ட்டாக இருக்கிற ரெண்டு சைடு வந்துட்டு இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கிறோங்க. இந்த ஒயர் இந்த ஒயர் ரெண்டையும் சேர்த்து நம்ம நாட் போட்டுருவோங்க. கிராஸ் நாட் கூடைக்கெல்லாம் ஜாயின் பண்ணுவோம்லங்க. அதே மாதிரி தாங்க, நாய்க்குட்டிக்கு ஒட்டகத்துக்கெல்லாம் வந்து கால் பகுதியில் ஜாயின் பண்ணுவோம்லங்க. தனித்தனியாக நாட் போட்டு அதே மாதிரி தாங்க. பாருங்கள், இது ரெண்டையும் சேர்த்து வச்சு இங்கே ஒரு நாட் போட்டோம் பாருங்கள். அப்பப்போ டைட் பண்ணிக்கங்க. இது நான் கிளாஸ் ஒயர் எடுத்திருக்கேன், அதனால் கொஞ்சம் எனக்கு லூஸ் ஆகிட்டு இருக்கு. தெரியுதுங்களா? அடுத்து இன்னொரு ஒயர் எடுத்துக்கிறேங்க, அதுலேயும் அந்த ஷார்ட்டாக இருக்கிற சைடு இங்கே வச்சுட்டுங்க. இப்போ இது ரெண்டையுமுங்க, ஃபஸ்ட்டு இந்த நாட்டு ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணி இங்கே ஒரு நாட்டு வந்துச்சலுங்க. அடுத்து இது இது சேர்த்து ஜாயின் பண்ணுறேங்க. பண்ணுறப்ப இந்த இடத்துல ஒரு நாட்டு வருங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற இன்னொரு ஒயரையும் ஜாயின் பண்ணிடலாங்க. மொத்தம் நாலு நாட்டு மேலே வருங்க. தெரியுதுங்களா? அடுத்தது இன்னொரு ஒயர் எடுத்து இதில் ஜாயின் பண்ணுவோங்க. அதுலேயும் ஷார்ட்டாக இருக்கிற சைடு இதுங்க. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து இங்கே ஒரு நாட்டுங்க. பண்ணிட்டும் பாருங்கள். அடுத்தது இது அப்படியே திருப்பி கொண்டு வரேங்க. திருப்பி கொண்டு வந்து இந்த லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், இந்த லாஸ்ட் ஒயருமே இந்த லாஸ்ட் ஒயர் இது ரெண்டையும் சேர்த்து நாட் போடுவோங்க. தெரியுதுங்களா? அப்போது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்குங்க. இதையும் இதையும் சேர்த்துங்க.
லூஸ் ஆகாத மாதிரி நல்லா டைட்டாக போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம இப்போ இங்கே மேலே ஒரு நாலு நாட் கிடச்சிருச்சு பாருங்கள் நம்மளுக்கு, தெரியுதுங்களா? இப்போ நம்ம சின்ன சின்னதாக ஒரு அடி அளவில் வந்து ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கிறோம்லங்க, அந்த ஒயர் வந்துட்டுங்க எடுத்து ரெண்டாக முடிச்சுக்குவோம். நீங்கள் ஒரு அடி கட் பண்ணாலும் சரிங்க, இல்லை இந்த ஒயர் இருக்குது பாருங்கள், நம்ம கடைசி இப்போ போட்டோம்லங்க, இந்த ஒயரோடைய லென்த்துக்கு இதுலேருந்து ரெண்டு மடங்குங்க. இது ஒரு அரை அடி கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குல்லங்க. அப்போ நீங்கள் ஒரு அடி கொஞ்சம் கூடுதலாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு அடி கட் பண்ணிட்டேங்க, சரியாக இருக்குங்க. அதுவே பாருங்கள், ரெண்டாக முடித்தோம்னா அதே அளவு தான் வருது பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த நாலு ஒயரை வந்து இப்போ நம்ம இதில் ஜாயின் பண்ணுவோங்க. நாலு ஒயர் எந்த இடத்துல ஜாயின் பண்ணுவோன்னாங்க, இப்போ மேலே நாலு நாட் இருக்கலைங்க வரிசையாக, இந்த நாலு நாட்லேயுமே வந்துட்டுங்க இந்த ரைட் சைடில் போகுது பாருங்கள், ரெண்டு ஒயர் போகுது இல்லைங்க. ஒரு நாட் எடுத்துட்டோம்னா ரெண்டு சைடு பாருங்கள், லெஃப்ட் சைடு ஒரு ஒயர், ரைட் சைடில் ஒரு ஒயர் போகுது இல்லைங்க. இந்த ரைட் சைடில் இந்த ஒயர் ஜாயின் பண்ணுவோங்க. இந்த நாட்டை முடிச்சிட்டுங்க, நம்ம நாலு ஒயர் துண்டு துண்டாக கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்க ஒரு அடி அளவில், அதை வந்துட்டுங்க இந்த இடத்துல நம்ம பாக்ஸ் நாட் போட்டு ஜாயின் பண்ணுவோங்க. தெரியுதுங்களா? இது மாதிரி ஜாயின் பண்ணிட்டேங்க, ஜாயின் பண்ணிட்டோம்லங்க. இதுக்கு அடுத்ததாக பாருங்கள், இங்கிருந்து லெஃப்ட் சைடில் வருது இல்லைங்க, அதுக்கு அடுத்த நாட்டில் அதோடு சேர்த்து இங்கே ஒரு நாட் போடுவோங்க. நம்ம ஏற்கனவே இது மாதிரி வந்து குத்து விளக்கு கொடைக்கு எல்லாமே போட்டிருக்கோம் இல்லைங்க, இதே மாதிரி ஸ்டாண்டு அதே சேம் தாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. சிலுவைக்கும் கூட போட்டிருந்தோம் இல்லைங்க, இதே மாதிரி அதே மாதிரி நிற்க வைக்கிறக்காங்க இந்த கரும்பை. நிற்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதை போட்டுக்கலாங்க, இல்லைன்னா நீங்கள் அப்படியே வேணால் கூட போட்டுக்கலாம். தெரிஞ்சுங்களா? நம்ம இப்போ இங்கே ஒரு ஒயர் ஜாயின் பண்ணி இதுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த ஒயரில் இங்கே நாட் போட்டிருக்கோம்லங்க, இதே மாதிரியே தாங்க. இந்த சைடு ரைட் சைடில் வரக்கூடிய நாலு இடத்துல, மூணு இடத்துல மீதி இருக்கிற மூணு இடத்துலங்க, மொத்தம் நாலு இடத்துல நம்ம ஜாயின் பண்ணுவோங்க. ஒரு இடத்துல இப்போ ஜாயின் பண்ணிட்டோம்லங்க, மீதி இருக்கிற இடமெல்லாம் ஜாயின் பண்ணி இதே மாதிரி நாட் போட்டோம்னா இந்த மாதிரி அஞ்சு கோணம் வந்துருக்கு பாருங்கள். இது மாதிரி நாலு அஞ்சு கோணம் வருங்க, இது மாதிரி போட்டுக்கலாங்க. நான் போட்டு காட்டுறேங்க பாருங்கள், நாலு சைடும் அந்த நாலு ஒயர் ஜாயின் பண்ணிட்டு பாருங்கள். பாருங்கள், நாலு இடத்துல அந்த அஞ்சு கோணம் வந்திருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? அவ்வளோதாங்க. நம்ம இது வந்து ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ரெண்டு வருஷம் மட்டும் போட்டுக்கலாங்க, ரெண்டு வருஷம் அல்லது மூணு வருஷம் உங்கள் விருப்பம் போல் எப்படி வேணாலும் போட்டுக்கலாங்க. நம்ம ரெண்டு வருஷம் போட்டோம்னாலே போதுங்க, கரெக்டாக நிற்கிறக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், ரன்னிங் ஒயர் எடுத்து இது மாதிரி ஒரு மூணு இன்ச் நாலு இன்ச் அளவுக்கு இப்படி மடிச்சுக்கிறேங்க, மூணு இன்ச் அல்லது நாலு இன்ச்சு உள்ள சொறி ஊர் அளவுக்கு மடிச்சிட்டுங்க. இதில் எந்த இடத்துல வேணாலும் நம்ம தொடங்கிக்கலாங்க, தொடங்கி அப்படியே நாட் போட்டு வந்துடுவோங்க. தெரியுதுங்களா? இதே மாதிரி தொடர்ந்து இருக்கக்கூடிய எல்லா ஒயர்லேயும் வந்துங்க இதே மாதிரி நாட் போட்டு வந்துடலாங்க, பாக்ஸ் நாட்டு. தொடர்ந்து அப்படியே இங்கே இங்கேருந்து போட்டுன்னு இந்த கடைசி இந்த ஒயர் வரைக்கும் போட்டு இங்கே வந்து முடிப்போங்க. முடிச்சுட்டு இது ரெண்டே சேர்த்திங்க, இந்த இடத்துல ஒரு ஏணிப்படி முடிச்சு போடுவோங்க. மொதல் தொடங்கணுமில்லைங்க, இந்த நாட்டும் இந்த கடைசியாக முடிக்கிற நாட்டு ரெண்டே சேர்த்து ஒரு ஏணிப்படி முடிச்சு போடுவோங்க. இது போட்டு வரேங்க, போட்டு வந்துட்டு காட்டுறேங்க. இப்போ பாருங்கள், நம்ம இங்கே தொடங்கணுமில்லைங்க, தொடங்கி அப்படியே ஒரு வருஷம் ஃபுல்லாக போட்டு இங்கே முடிச்சிருக்கோம் பாருங்கள். முடிச்சுட்டு நம்ம இந்த இடத்துல ஒரு ஏணிப்படி முடிச்சு போடுவோங்க. ஏணிப்படி முடிச்சு ஏற்கனவே நிறைய வீடியோஸில் நம்ம போட்டிருக்கோங்க, தனியாக வீடியோ கூட இருக்குங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நாட்ஸ் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பிளேலிஸ்ட் இருக்குங்க, அது வேணால் கூட பார்த்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயில்டாக புரியுங்க, நம்ம இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துடலாங்க புரிகிற மாதிரி. பாருங்கள், இது கடைசியாக போட்டு முடிச்சு இந்த ரன்னிங் ஒயருங்க, இது ஃபஸ்ட் நாட்டுங்க. இந்த ஃபஸ்ட் நாட்டு ஃபஸ்ட் முத போட்டோமில்லைங்க, அதை மட்டும் லூஸ் பண்ணிக்கிறேங்க, ஃபுல்லாக பிரிச்சிட வேண்டாம். ஏன்னா ஒயர் ரொம்ப ஷார்ட்டாக தேங்க இருக்குது, இது மாதிரி லூஸ் பண்ணிக்கிறேங்க, தெரியுதுங்களா? லூஸ் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயர் வந்துங்க இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன், மேல் சைடு வர மாதிரி இப்படி மடிச்சுக்கிறேங்க, தெரியுதுங்களா? இப்படி மடிச்சுட்டுங்க, இந்த மடித்தது எடுத்து இந்த லூப்புக்குள்ளே கொடுத்துட்றேங்க. ஏன்னா பெருசாக நான் லூஸ் பண்ணலைங்க, ஏன்னா ஒயர் ரொம்ப ஷார்ட்டாக தேங்க இருக்குது, அதனால் புரிஞ்சுட்டு சொல்லுங்க. அப்படின்ட்டு இந்த லூஸ் பண்ணமில்லைங்க, இந்த ஃபஸ்ட் நாட்டு அந்த லூஸ் பண்ணதுக்குள்ளே இதை கொடுத்துட்றேங்க. இதில் மேலே ஒரு ஒயர் போகுது இல்லைங்க, இந்த மேலே போகக்கூடிய ஒயரை இந்த லூஸ் பண்ணி இந்த ரன்னிங் ஒயர் ஆப்போசிட்டில் மடித்தோம்லங்க அதுக்குள்ளே கொடுத்துட்றேங்க, அவ்வளோதாங்க. தெரிஞ்சுங்களா? வேறு ஒன்றுமே இல்லைங்க, இவ்வளோதாங்க. வேறு பெரிய வேலையெல்லாம் இல்லைங்க, ஏணிப்படி முடிச்சுன்னா இவ்வளோதாங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஒன்றும் இல்லைங்க, இவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு மொதல் போட்ட நாட்டை வந்து லூஸ் பண்ணுறேங்க, அந்த ரன்னிங் ஒயரை வந்து ஆப்போசிட்டில் மடிக்கிறேங்க. ஆப்போசிட்டில் மடித்து
அதுக்குள்ளே கொடுத்துட்டு அந்த மேலே போகக்கூடிய ஒயர் எடுத்துங்க, அந்த ரன்னிங் ஒயர் முடிச்சதுக்குள்ளே கொடுத்துட்றேங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள் எல்லா இடத்துலையும் ஒரே ஈவனாக வர்றதுக்காகத்தான் இந்த வேலை செய்கிறோம். அவ்வளோதாங்க, ஒன்றும் இல்லைங்க. இது போட்டு முடிச்சுட்டுங்க. இந்த ரன்னிங் ஒயர் பாருங்கள், இது அப்படியே பின் சைடு அப்படி கொண்டு வரேங்க, தெரியுதுங்களா? பின் சைடாக கொண்டு வந்து இதுக்கு அடுத்த நாட்டில் நாட் போடுறதுக்கு தொடங்குவோங்க. நீங்கள் சாதாரணமாக பாக்ஸ் நாட் கூட போடுவீங்களா, அப்போ கூட நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் பண்ணிக்கலாங்க. பாக்ஸ் நாட்டு சிவன்கண்கள்லாம் போடலையே, தெரியுதுங்களா? இதுக்கு அடுத்ததுலேருந்து போடுவோங்க. இது ரெண்டாவது வரிசையோட முதல் நாட்டுங்க, தெரியுதுங்களா? இப்படியே நம்ம இன்னொரு வருஷம் போட்டுங்க. இந்த இடத்துல முடித்து இங்கே ரெண்டையும் சேர்த்து ஏனிப்படி முடித்து போட்டு இதை கட் பண்ணிக்கலாங்க. இல்லை ஒயர் உங்களுக்கு இன்னும் கூடுதலாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் மூணு வருஷம் கூட இதே மாதிரி போட்டுக்கலாங்க. இது முதல் வருஷம், ரெண்டாவது வருஷம், ரெண்டு வருஷம் போட்டாலே போதுங்க. இல்லை மூணு வருஷத்துக்கு உங்களுக்கு ஒயர் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி தான் போட்டுங்க. எனக்கு பாருங்கள் ஒயர் இப்போவே சின்னதாகிடுச்சுங்க, தெரியுதுங்களா? இவ்வளோதான் ஒயர் இருக்குங்க. இந்த ஒரு நாட் போட்டாலே உள்ளே சொருகி விடுற அளவுக்கு சின்னதாக தெருங்க. அடுத்த நாட் போடுறதுன்னா கொஞ்சம் சிரமப்பட்டு போட வேண்டியிருக்குங்க அடுத்த ஒரு சிங்கில். அதனால் நான் இந்த ஒரு வரிசையோடு ஸ்டாப் பண்ணிக்கிறேங்க. இதை போட்டு முடிச்சுட்டு அப்படியே உள்ளே சொருகி விட்டு கட் பண்ணிடலாங்க. நான் இதை போட்டு முடிச்சுட்டு காட்டுறேங்க. ரெண்டு வருஷம் போட்டு நான் இந்த ரன்னிங் ஒயர் கட் பண்ணிட்டேன் பாருங்கள். இனி வந்துட்டுங்க இதெல்லாம் உள்ளே சொருகி விட்டுடலாங்க. சொருகிறது இப்படியே சொருகிறதுனா சிரமமாக இருக்கு மேலங்க, அதனால் இப்படியே திருப்பிக்கலாங்க லைட்டு அப்படியே, தெரியுதுங்களா? இப்படி திருப்பி வச்சிட்டோம்னா சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த ரன்னிங் ஒயர் தொடங்கின மேலங்க, அந்த தொடங்கினதையும் சொருகிடலாங்க அப்படியே. இதெல்லாமே இந்த மாதிரி போகிற போக்கில் சொருகி கட் பண்ணிடலாங்க. இது மாதிரி ரன்னிங் ஒயர் சொருகினது ஃபஸ்ட்டு, அடுத்து ரன்னிங் ஒயர் முடிச்சதையும் ஃபஸ்ட்டு சொருகி விட்டுடலாங்க. சொருகி விட்டு மீதி இருக்கிற இந்த எல்லா ஒயரையும் வந்துட்டுங்க இப்படி ரெண்டு ரெண்டு நாட்டில் சொருகிடலாங்க. இதில் இதுலேயுமுங்க, அதே மாதிரி இது வந்து இதுலேயும் இதுலேயும் ரெண்டு ஒரே இடத்துல மீட் ஆகிற மாதிரி உங்களுக்கு எப்படி சொருகுனா சௌரியமாக இருக்கோ அந்த மாதிரி சொருகிக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டு நாட்டில் சொருகிடுங்க. ரெண்டு நாட்டில் இருக்குங்க, அதில் தான் அவ்வளோதான் சொருக முடியும். அந்த ரெண்டு நாட்டிலையும் சொருகிட்டிங்கன்னா கொஞ்சம் பிரிஞ்சு வராமல் இருக்குங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி இருக்கிற எல்லா ஒயரையும் வந்துட்டுங்க சொருகி முடிச்சிடலாங்க. சொருகிட்டு கட் பண்ணிக்கலாங்க. நான் இதே மாதிரி சொருகிட்டு கட் பண்ணிட்டு காட்டுறேங்க பாருங்கள். அப்படியே உள்ளே சொருகி விட்டு கட் பண்ணி திரும்ப இதே பொசிஷனுக்கு நம்ம திருப்பியாச்சு பாருங்கள். கீழே நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி கிடச்சிருச்சு பாருங்கள். நம்ம இனி வந்துட்டுங்க ஃபுல்லாக இது இன்னி கோதுமை நாட்டு போட்டு அப்படியே போட்டு வர வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த ப்ரௌன் கலர் ஒயர் எடுத்துங்க, சும்மா ஏதாவது ஒரு ரெண்டு நாட்டில் உள்ள சொருகி விட்டுடலாங்க. பிரிஞ்சு வராது மாதிரி ஏதாவது ஒரு ரெண்டு நாட்டில் சும்மா சொருகி விட்டுங்க இதை தொடங்குவோங்க. கோதுமை நாட்டு பொதுவாக உங்களுக்கு தெரியுமலங்க, ஏற்கனவே போட்டிருக்கேன். அதுபோக இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நாட்ஸுங்கிற அந்த பிளேலிஸ்ட்டில் கூட இருக்குங்க, பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதோடய பிளேலிஸ்ட்டு, பாருங்கள். இது சும்மா இப்படி உள்ள சொருகி விட்டுருக்குறேங்க. ஒரு ரெண்டு நாட்டில் சொருகி விட்டுங்க இதை பாருங்கள். இப்படி சாதாரணமாக நம்ம பாக்ஸ் நாட்டுக்கு போடுவோம்லங்க, அதே மாதிரி ஒரு லூப் எடுத்துக்கிறேங்க. இந்த ஒயர் எடுத்து இந்த வழியை உள்ளுட்டு வெளியே எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, தெரியுதுங்களா? இந்த டைரெக்ஷன் மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு வருஷம் மட்டும் உங்களுக்கு போடுற கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க, அப்புறம் கரெக்டாகிங்க. அதே திரும்ப அதே வேலை தாங்க, தெரியுதுங்களா? இந்த ஒயரை இந்த வழியை வெளியே எடுத்துருவோங்க. ரெண்டு ட்ரிப் இது மாதிரி பண்ணுவோங்க. ஒரு முடிச்சு மாதிரி வருங்க. இதை வந்து ரெண்டு ட்ரிப் பண்ணுவோங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு லூப் எடுத்துக்கிறேங்க. இந்த லூப் வழியே உள்ளே இந்த ஒயர் இப்படி எடுத்துக்கிறேங்க, தெரியுதுங்களா? இது டைட் பண்ணிவிட்டு திரும்பவும் அதே வேலை தாங்க செய்வோம், தெரியுதுங்களா? ரெண்டு ட்ரிப் இது மாதிரி செய்வோங்க. இதுதான் கோதுமை நாட்டு, வேறு ஒன்றும் இல்லைங்க கோதுமை நாட்டுனா. இப்போ இந்த ஃபஸ்ட்டு வருஷம் மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒயர் இப்படி கிராஸாக போயிட்டுருக்கலங்க, அதனால் உங்களுக்கு கரெக்டாக வராத மாதிரி இருக்குங்க. அப்புறம் திரும்ப வர்றப்போ உங்களுக்கு அடுத்த வரிசையிலேருந்து உங்களுக்கு கரெக்டாகிக்குங்க. இதே மாதிரி தொடர்ந்து ஹைட்டை போட்டு வந்துடலாங்க. ஃபுல்லாக போட்டுற வேண்டாங்க, உங்களுக்கு தேவையான அளவு ஹைட் போட்டு மேலே வர வர அதை கொஞ்சம் அப்படியே குறுகலாக செய்வோங்க. இங்கே பாருங்கள் நம்ம செஞ்சுருக்கோம் பாருங்கள். இங்கே தெரியுதுங்களா, ஃபஸ்ட்டு வரிசை இங்கேருந்து போட்டு அப்படியே கோதுமை நாட்டை இதை போட்டு வந்துருக்குங்க. இந்த ஒயரில் சும்மா அப்படியே சொருகி விட்டுருக்குறேங்க இந்த வெள்ளை கலர் ஒயர் எல்லாமே பாருங்கள். இந்த மேலே வர வர கொஞ்சம் குறுகலாக வரணும் பாருங்க, அதுக்காக வந்துட்டுங்க
இந்த கோதுமை நாட்டு இதே மாதிரி தொடர்ந்து போட்டு வரமுடியுங்க. போட்டு வரப்போ இந்த இது வரைக்கும் மட்டும் இதே மாதிரி சிங்கிள் ஒயரில் போட்டு வருவோங்க. அப்புறம் ரெண்டு ஒயரும் அது போட்டு வரையில் நான் காட்டுறேங்க உங்களுக்கு. இப்போ சொன்னோம்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கேன். இது வரைக்கும் மட்டும் ஒரு முக்கால் பாகத்துக்கு மட்டும் போட்டு வந்துடுவோங்க. நீங்கள் இந்த ஒயரோடைய மொத்த பகுதி இவ்வளோ இருக்குதுங்க, இதில் வந்து ஒரு முக்கால் பகுதிக்கு போட்டுக்குங்க. இவ்வளோதான் லைனுங்கிற மாதிரி கணக்கெல்லாம் இல்லைங்க. ஏன்னா ஒயருக்கு ஒயர் டிஃப்ரெண்ட் இருக்குதுங்க. பாருங்கள் இப்போ நான் போட்டிருக்கிற ஒயர்லேயே பாருங்கள், தெரியுதுங்களா ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா. இந்த க்ரீன் கலர் ஒயர் நல்லா பட்டையாக இருக்குது, இந்த ஒயர் கொஞ்சம் மெலிசாக இருக்குது பாருங்கள். அதனால் வந்துட்டு நான் வரிசை எண்ணி சொன்னேன்னா உங்களுக்கு அவ்வளோ கரெக்டாக வராதில்லைங்க. ஒவ்வொருத்தருங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். அதனால் நீங்கள் உங்கள் விருப்பம் போல் போட்டுக்குங்க, எப்படி வேணாலும் போட்டுக்கலாங்க. கூடுதலாக குறைவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இதே மாதிரி கோதுமை நாட்டு அப்படியே தொடர்ந்து போட்டு வரலாங்க. நான் போட்டு வந்துட்டு காட்டுறேங்க. இப்போ பாருங்கள் கோதுமை நாட்டு நம்ம ஒரு 3 வருஷம் வரைக்கும் போட்டிருக்கோம் பாருங்கள். போடுறப்ப ஒரே ஈவனாக வந்துடுச்சு பாருங்கள். அப்படியே இப்படி தள்ளி விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நெருக்கமாகிக்குங்க. இந்த உள்ளே இருக்கிற அந்த க்ரீன் கலர் ஒயர் அவ்வளோவா தெரியாத மாதிரி அப்படியே தள்ளி விட்டுக்கலாங்க. இப்படி தள்ளினோம்னாலே பாருங்கள் நெருக்கமாக தெரியுதுங்களா. அப்படியே நம்ம போட போடவே அது மாதிரி பண்ணிக்கலாங்க. அடுத்தது பாருங்கள் நம்ம இந்த கரும்பில் பாருங்கள், இந்த இடத்துல வெள்ளைக்கலர் ஒயர் சும்மா அப்படி சொருகி மட்டும் விட்டுருக்கேன் பாருங்கள். இது மாதிரி சொருக வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்துங்க இந்த ஒயர் இருக்கலைங்க, இதை அப்படியே உள் சைடாக இதை விட்டுருங்க. இந்த ஒயர் அப்படியே உள் சைடாக விட்டுட்டு நீங்கள் வெள்ளைக்கலர் ஒயர் வச்சு ஒரு வருஷம் கூட போட்டுக்கலாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இது மாதிரி பண்ணிக்கலாங்க. இல்லை தொடர்ந்து நீங்கள் ஃபுல்லாக இந்த கோதுமை நாட்டை இப்படி போட்டு வந்துக்கலாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒயிட் கலர் ஒயர் வச்சுங்க இதை போட்டுக்கலாங்க. போடுறப்ப ஆனால் இன்னும் க்ரீன் கலர் வெளியே தெரியுங்க, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, அதுவும் நல்லா இருக்குங்க. உங்களோட விருப்பம், நான் இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசனை சொல்கிறேங்க. நீங்கள் உங்கள் விருப்பம் போல் இதை பண்ணிக்கலாங்க. தெரியுதுங்களா இப்படி ஒரு வருஷம் மட்டும் போட்டு இந்த இடத்துல இங்கே ஏணிப்படி முடிச்சு போட்டோம்ல கீழ் சைடில், இதே மாதிரி இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு போட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு வருஷம் மட்டும் வெள்ளை போட்டு போட்டுக்கலாங்க. அடுத்தது இந்த ரன்னிங் ஒயர் நம்ம இன்னும் கட் பண்ணலையிலங்க, இதுக்கு மேலே அப்படியே வச்சுங்க திரும்பவும் அதே மாதிரி இங்கே போட்ட மாதிரியே தொடர்ந்து போட்டு வரலாங்க. ஆனால் நான் இது மாதிரி செய்யலைங்க, நான் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மாதிரி கோதுமை நாட்டையை தான் ஃபுல்லாக நான் போட்டுக்க போகிறேங்க. போட்டு இந்த ஒயர் சின்ன சின்னதாக பிட்டான வேஸ்டான ஒயரில் இருக்குமில்லங்க, இந்த வெள்ளை கலர்லேயே துண்டு ஒயர்கள்லாம் அந்த மாதிரி சின்ன சின்ன இந்த மாதிரி பிட் ஒயர்கள் இருக்குமில்லங்க வேஸ்ட்டாகி போட்டிருக்குமில்லங்க, அந்த ஒயர் எடுத்து நான் அப்படியே அதில் உள்ள சுற்றி விட்டுக்கிறேங்க. இப்போ தொடர்ந்து நான் இந்த கோதுமை நாட்டையே வந்துட்டுங்க ஒரு முக்கால் வாசிக்கு நான் போட்டு வந்துருக்கிறேங்க. நம்மளுடைய இந்த கரும்புக்கு தேவையான முக்கால் பகுதிக்கு நான் இந்த கோதுமை நாட்டு போட்டுக்கிறேங்க. போட்டு அப்புறம் மேலே வரையில் அதை கொஞ்சம் குறுக்கிட்டு வருவோங்க சின்னதாக வர மாதிரி, அதை மட்டும் இப்படின்ட்டு பார்க்கலாங்க. நான் இது வர இது வந்து பாதி வரைக்கும் ஒரு முக்கால் பகுதிக்கு இந்த அளவுக்கு இவ்வளோ ஹைட்டுக்கு வர மாதிரி நான் போட்டு காட்டுறேங்க. பாருங்கள் இப்போ நம்ம இந்த கோதுமை நாட்டில் தொடர்ந்து இப்படி போட்டு வந்திருக்கோம் பாருங்கள். ஒரு முக்கால் பகுதிக்கு போட்டுங்க, மீதி பாருங்கள் இவ்வளோதான் ஒயர் இருக்கலைங்க மேலே. நீங்கள் இவ்வளோதான்ட்டு நான் முக்கால் பகுதின்னு சொல்கிறதப்போ நீங்கள் இது எவ்வளோ வருஷேன்ட்டு கேட்பீங்க, அப்படியெல்லாம் இல்லைங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாங்க, உங்கள் விருப்பம் போல் போட்டுக்கலாங்க. எவ்வளோ வருஷம் வேணாலும் போட்டுக்கலாங்க. போட்டு இது எப்படியே நெருக்கி இப்படி நெருக்கி விட்டீங்கனாலே போதுங்க, இந்த உள்ளே இருக்கிற அந்த க்ரீன் கலர் ஒயர் அவ்வளோவா பெருசாக தெரியாதுங்க, லைட்டாக தெரியுங்க. அப்படி ஒன்று பாருங்கள், உள்ளே லைட்டாக மட்டும்தான் தெரியுது பாருங்கள், அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம இனி வந்துங்க ரெண்டு ஒயர் சேர்த்தி போட்டுக்குவோங்க. ரெண்டு ஒயர்னால் எல்லாத்தையுமே ரெண்டு ஒயர் சேர்த்தி போட வேண்டாங்க. பாருங்கள் இப்படி இந்த ரெண்டு ஒயர் சேர்த்தி இப்போ ஒன்று ஒன்றா இவ்வளோ நேரம் போட்ட முடியலங்க. இனி வந்து இந்த ரெண்டு ஒயர் சேர்த்திங்க ஒரே நாட்டில் போடுவோங்க. தெரியுதுங்களா அது கொஞ்சம் குறுகலாக வரணுமில்லங்க, அதுக்காக இது பண்ணுறேங்க. ரெண்டையும் சேர்த்தி இப்படி போட்டுங்க. அடுத்தது சிங்கிளத்தான் போடுவோங்க, ஏன்னா ஒரே இடத்துல சும்மா அப்படியே குறுகிருமில்லங்க, ரொம்ப குறுகிரு. ஃபுல்லாக போடுவோம், ரெண்டு ரெண்டாக சேர்த்தி போட்டோம்னா குறுகிரு, அதனால் அப்படி போடாமீங்க. இந்த ரெண்டு ஒயர் மட்டும் ஒரு இடத்துல குறுக்கிட்டும் பாருங்கள், அதுக்கடுத்து ரெண்டு ஒயர் வந்துங்க சிங்கிளாக போட்டுக்கிறேங்க. தெரியுதுங்களா இது மாதிரி ரெண்டு ஒயர் சிங்கிளாக போட்டுங்க. இதுக்கு அடுத்ததுங்க ரெண்டை சேர்த்தி போட்டுக்கிறேங்க. ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இருக்கிற ரெண்டுன்னா வந்து ரெண்டு ஒயராகவும் இந்த சைடு இருக்கக்கூடிய ரெண்டுமே சிங்கிளாகவும் போட்டுக்கிறேங்க. புரிஞ்சுங்களா இப்போ? அப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு குறுகல் குறுகலாக வருங்க. ஒரு ரெண்டு வரிசைக்கு இது மாதிரி போட்டுக்குவோங்க. நம்ம ரெண்டு வரிசைக்கு போட்டு முடிச்சுட்டுங்க அப்புறம் மேலே போகையில் வந்துட்டுங்க நம்ம எல்லாத்தையுமே வந்து ரெண்டு ரெண்டாக பிடிச்சி போடுறப்ப இன்னும் கொஞ்சம் குறுகலாக அப்படியே ஒரு வளைஞ்ச ஷேப்பில் மாதிரி நம்மளுக்கு கிடைக்குங்க. மேலே வர வர ஒல்லிய கரும்பு வந்து எப்பவுமே அப்படி தான் இருக்குங்க. கீழே வந்து குண்டாகவும் ரொம்ப டாப்பில் ஒரே மாதிரியே போகுங்க. ரொம்ப டாப்பில் போகையிலே மட்டும் கொஞ்சம் குறுகலாக வருமில்லைங்க, அதுக்காக இப்படி பண்ணுறேங்க. தெரியுதுங்களா இப்போ வந்து ரெண்டெண்ணெய் சிங்கிளாக போட்டுங்க.
இதை வந்து டபுளாக போட்டிருக்கேன். தெரியுதுங்களா, இந்த ரெண்டு ஒயர் இப்போ ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இருக்கிற ரெண்டே வந்துங்க சேர்த்து போட்டிருக்கேன், இது வந்து சிங்கிளாக போட்டிருக்குங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு வருஷம் மட்டும் இது மாதிரி போட்டுங்க. மேலே வரையில் வந்துட்டுங்க இந்த ரெண்டு ஒயர் இருக்கலைங்க, இது ரெண்டையும் சேர்த்து சேர்த்து போட்டுக்கலங்க. அப்போ நாலு நாலு ஒயர் இப்படி ஒன்றா சேர்ந்து வந்துடுங்க. அவ்வளோதாங்க, இது மாதிரி உங்களுக்கு தேவையான ஹைட் போட்டுங்க. மேலே இந்த லீஃப் அளவுக்கு மட்டும் கொஞ்சோண்டு விட்டுக்கலாங்க, அவ்வளோதாங்க. இந்த ஹைட்டுக்கு போட்டோம்னாலே போதுங்க. தெரியுதுங்களா, மொத்த ஹைட்டில் இவ்வளோக்கு போட்டு இந்தளவுக்கு அது மேலே ஒயர் விட்டிங்கன்னா தான் பார்க்குறக்கு அந்த லீஃப் இருக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. புரிஞ்சு சொல்லுங்க, இந்த குறுகலாக கொண்டு வரக்கு எப்படின்ட்டு இதே மாதிரி போட்டுக்குங்க. போட்டிங்க பாருங்கள், க்ரீன் கலர் ஒயர் தெரியுதில்லைங்க. இது இப்படி நகர்த்தி விட்டோம்னாலே போதுங்க, கீழே இறங்கிக்குங்க. தெரியுதுங்களா, இப்படி நகர்த்தி விட்டுக்கலாங்க. இதே மாதிரி இப்படி தொடர்ந்து போட்டுருங்க. இந்த ரெண்டு ரெண்டாக சேர்த்து ஒரு வருஷம் மட்டும் போட்டுங்க. ரெண்டு ஒன்று ஒன்றுன்னு போட்டு அதுக்கப்புறம் ரெண்டு அதே மாதிரி போட்டுங்க. அப்புறம் மீதி இருக்கிற எல்லாமே ரெண்டு ரெண்டாக போட்டு ஒரு ரெண்டு வருஷம் போட்டு அதோடு முடிச்சுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம மேலே வந்து இதே மாதிரி பாருங்கள். தெரியுதுங்களா, ரெண்டு ரெண்டு ஒயரை சேர்த்து சேர்த்து பிடிச்சி நம்ம கோதுமை நாட் போட்டோம்லங்க. இதுக்கடுத்து இந்த ரன்னிங் ஒயர் கட் பண்ணிவிட்டுங்க. அப்படியே இதை சுற்றி அப்படியே சொருகி விட்டுருலாங்க, அவ்வளோதாங்க. இந்த நாட்டு இருக்கலைங்க, இதுக்குள்ளேயே அப்படியே இப்படி சொருகி விட்டுருலாங்க இந்த ஒயரை. சொருகி விட்டு இந்த ஒயர் அப்படியே கட் பண்ணிடலாங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மேலே இந்த லீஃப் இருக்கலைங்க, இதில் வந்துட்டுங்க இந்த எண்டில் வந்து நல்லா கூர்மையாக இருக்கிற மாதிரி இப்படி கட் பண்ணி, கூர்மையினா இப்படி கட் பண்ண, ஷார்ப்பாக கட் பண்ணாமல் இப்படி நீட்ட போக்கில் இப்படி கட் பண்ணுங்கள். தெரியுதுங்களா, நல்லா நீளமாக வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணதே அவ்வளோ சரியில்லைங்க. எல்லா நான் ஒயரையுமே இது மாதிரி நீட்டமாக இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா, இருக்கிற எல்லா ஒயரையும் இது மாதிரி கட் பண்ணி விட்டுங்க. லைட்டை அப்படி ஒரு சுருட்டு சுருட்டினீங்கனாலே போதுங்க, உங்களுக்கு தேவையான மாதிரி அது அந்த டைரெக்ஷனில் திரும்பிக்குங்க, அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டுங்க நம்ம இந்த வெள்ளை கலர் ஒயர் வச்சுருக்கிறோம்லங்க, இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க. இந்த இடத்துல உள்ள நம்ம தேவையான மாதிரி சொருகிக்கலாங்க. இந்த மாதிரி துண்டு ஒயர் எடுத்துக்கலாங்க. துண்டு ஒயர் எடுத்துகிட்டு இதில் நம்ம தேவையான இடத்துலைங்க ஒரு மூணு நாலு இடம் அஞ்சு இடத்துலிங்க அப்படியே வரிசையாக இப்படி ரவுண்டாக இப்படி சொருகி விட்டுருலாங்க. சின்ன சின்ன துண்டு ஒயர் வேஸ்டான ஒயர் இருக்குமில்லங்க, அந்த ஒயர் எடுத்துக்குவோங்க. பாருங்கள் இது மாதிரி உள்ளே சொருகிட்டேன். ஒரு நாட்டு விட்டு ஒரு நாட்டுங்க, அப்போ தாங்க இந்த ஒயர் வெளியே தெரியும். நம்ம அப்படியே ஃபுல்லாக எல்லா நாட்டிலையும் உள்ளே சொருகணும்னா அவ்வளோவா வெளியே தெரியாதில்லைங்க. அதனால் இப்படி ஒன்று விட்டு ஒன்று இப்படி சொருகிட்டு வந்துடலங்க. இப்படி சொருகிங்க, இதுக்குள்ளேயே சொருகிடுவோங்க. அப்படியே ஒரு ரவுண்டு வர மாதிரி பார்த்துக்குங்க. தெரியுதுங்களா, அவ்வளோதாங்க. இது இப்படியே சொருகி விட்டு கட் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி ஒரு நாலு இடத்து அஞ்சு இடத்துல அப்படி சொருகிக்கலாங்க. அப்போ தான் பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இல்லை நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன இல்லைங்க, அது மாதிரி நாட் போட்டிங்கனாலும் சரிங்க. பாருங்கள் இதில் ஃபுல்லாக சொருகிருக்கும் பார்த்தீங்களா, ஒரு நாலஞ்சு இடத்துல சொருகிருக்கும் பாருங்கள். இது மாதிரி சொருகிக்கலாங்க, அவ்வளோதாங்க. நம்ம இந்த கரும்பை நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள். இந்த கரும்பு பாருங்கள், பொங்கல் பானையோடு சேர்த்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. இந்த பொங்கல் பானை எப்படி செய்கிறதுங்கிறத அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ பார்த்துட்ருக்குற இந்த கரும்பு வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு பொங்கல் பானை வீடியோவும் இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு அதுவும் அப்லோட் ஆயிருங்க. நீங்கள் அதையும் பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரி ஒயர் டைஸ் வீடியோலாம் பார்க்குறக்கு பாருங்கள், எண்டு ஸ்க்ரீனில் ஒரு எண்டு கார்டு வருது பாருங்கள், அதை டச் பண்ணி கூட நீங்கள் ஒயர் டைஸ் வீடியோ பார்த்துக்கலாங்க. அதில் ஒட்டகம், குதிரை, யானை, மான், மயில் அப்படின்ட்டு இன்னும் நிறைய பூஜா பேஸ்கெட்டுன்ட்டு இன்னும் நிறைய உள்ள வீடியோஸ் இருக்குங்க, அதை பார்த்துக்கலாங்க. நீங்கள் அதை டச் பண்ணி அப்படி இல்லைனா வந்துட்டுங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டுங்க அதோடய லிங்க் கொடுக்குறேங்க, அந்த லிங்க்கை டச் பண்ணி கூட நீங்கள் வந்துட்டு அந்த வீடியோவை பார்த்துக்கலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரவுண்டு ஒரு லோகோ தெரியுது பாருங்கள், அந்த லோகோ டச் பண்ணி கூட நம்ம சேனலில் இணைஞ்சிக்கலாங்க. நன்றி.